இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் அப்படின்னு நீங்கள் ஹையரார்க்கிக்கலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெல் நோன் சாப்டர்ஸை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டடி பிளான் வி கேன் ஹாவ். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்வீனியன்ட் பிளானு தான். நீங்கள் எந்த மாதிரியான பிளானுக்கு அடாப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கவர் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆர்கானிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ நிறைய டைம் இருக்குது டிஆர்பிக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் டாபிக்ஸையே, ஆர்கானிக் டாபிக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய யூனிட்ஸை மேலே வைங்க. அதுக்கடுத்து இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை ஷஃபுல் பண்ணி டாபிக்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 10 டேஸ் கவரேஜ் பண்ணுற மாதிரி யூனிட்ஸை பிளான் பண்ணி அந்த மாதிரி ஷஃபுல் பண்ணி இந்த யூனிட்டை நான் ஃபஸ்ட்டு 10 டேஸில் கவர் பண்ண போகிறேன், அடுத்த யூனிட்டு அதுக்கு நான் செகண்ட் 10 டேஸ் வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒன் கேட்டகிரி, தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்டடி பிளான். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல்லாம் வேண்டாம், நான் வந்து ஆர்டர் வைஸே போயிடுறேன், தட் இஸ் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் போகிறது இட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஈஸியாக கவரேஜ் இருக்கும், நம்மக்கிட்ட எல்லா கைண்ட் ஆஃப் புக்ஸும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலுக்கான புக்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஆர்டரை கூட ஃபாலோ பண்ணி போகலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கலில் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் புக்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான டாபிக்ஸை ஷஃபில் பண்ணி மேலே எழுதி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளானை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளானை இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட்டாக தெரிஞ்ச டாபிக்ஸை ஷஃபில் பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் மாதிரி தனித்தனி யூனிட்ஸாக பிரித்தும் ஷஃபில் பண்ணி 10 டேஸ் பிளான் பண்ணி ஸ்டடி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு பிளான் இல்லை, என்கிட்ட ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ரைட் ஃப்ரம் யூனிட் 1 to யூனிட் 10 லைக் 100 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானை எழுதி வைங்க. ஸ்டடி பிளானை எழுதி வைக்காமல் வி கேனாட் ஈஸிலி ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ ஸ்டடி பிளானை எழுதி வைங்க, 10 டேஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிளான் பண்ணி வைங்க. ஸோ 10 டேஸ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஒரு யூனிட்டை படிக்கும்போது முன்னாடி படித்த யூனிட்டுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஸ்டடி பிளானில் டைமை வந்து அலாட் பண்ணுங்கள். ஸோ அந்த 10 டேஸில் நீங்கள் அந்த கம்ப்ளீட்ல சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை யூ ஹாவ் டு ரீட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ரிவிஷனுக்கும் டைம் கொடுத்துக்கணும். அலாங் வித் தட் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட்டுக்கும், அது ரிகார்டிங் கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துக்கணும். ஏன்னா வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம் நவ். ஸோ டெஃபினெட்லி வி கேன் பிளான் இன் திஸ் வே. ஸோ கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கணும். அதே சமயம் படிக்கும்போதே என்ன பண்ணலாம், இன்னொரு பிளான் வந்து இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே எப்போவுமே தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தாலும் சரி, தெரியாத டாப்பிக்காக இருந்தாலும் சரி, யூ வில் ரீட் இன் தட் வே. டெஃபினெட்லி வி வில் ராக் இன் தி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.